மார்க்கெட்டில் இருக்கிற ஆஃபர்ஸை கணக்கில் எடுத்து கம்பேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபர்னிச்சரை சரியான விலைக்கு டீக்கு நோக்கில் புக் பண்ணுங்கள். பிரான்சஸ் ஆர் அட் வேளச்சேரி, சோலிங், நல்லூர், பூந்தமல்லி அண்ட் குடுவாஞ்சேரி. பிளே கிரவுண்டில் இது வரைக்கும் நடக்காத விஷயம்லாம் கிடையாது, ஏற்கனவே நிறைய டைம் நடந்திருக்கு. இருந்தாலும் இன்னைக்கு இந்த நபர் செஞ்ச இந்த காரியத்தினால கேன் வில்லியம்சன் ஒரு 6-6 ரன் அடிச்சிருந்தா 100 அடிச்சிருப்பாரு. பட் கிரேசியான ஒரு கிரிக்கெட் ஃபேன் செஞ்ச காரியத்தினால கேன் வில்லியம்சன்னால ஒரு செஞ்சுரி அடிக்க முடியாம போயிடுச்சு. நியூசிலாந்துக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில நடந்த கிரிக்கெட் டெஸ்ட் மேட்ச்ல ஆட்டம் சூடு பிடிக்க இருந்த தருணத்துல கேன் வில்லியம்சன் 94 ரன் அடிச்சிருந்தாரு. 6 ரன் அடிச்சா அவர் செஞ்சுரி அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல ரொம்பவே விறுவிறுப்பா நடந்துட்டு இருந்த மேட்ச்ல இடையில ஒரு நபர் போனும் கையுமா ட்ரெஸ்ஸே இல்லாம தன்னோட பிரைவேட் பார்ட்ட கையால மறைச்சுக்கிட்டு ஏதோ ஒரு கேம் விளையாடிட்டே கிரிக்கெட் கிரவுண்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாரு. அவரை பிடிக்கிறதுக்காக செக்யூரிட்டி கார்டு எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க, பட் அவர் வேகமா ஓடிக்கிட்டே இருந்தாரு. கடைசியா ஒரு செக்யூரிட்டி கார்டு அவரை பிடிச்சதுக்கு அப்புறமா கிரவுண்டுக்குள்ள சிரிப்பு சத்தம் போயிறதுக்கே கொஞ்ச நேரமே ஆயிடுச்சு. அதுக்குள்ள கேன் வில்லியம்சன் ரொம்பவே அப்செட் ஆயிட்டாரு. 100 அடிச்சிருக்கலாமே, இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் வந்து தன்னோட 23rd செஞ்சுரியை தடுத்துருச்சு அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவரோட ஃபேன்ஸுமே ரொம்பவே அப்செட் ஆயிட்டாங்க. பட் இந்த கிரேசி பர்சன் எதுக்காக இப்படி செஞ்சாரு, கேம் விளையாடணுங்கிறதுக்காக பண்ணாரா இல்ல யார்கிட்டயாவது பிட் கட்டினாரா அப்படின்னு போலீஸ்காரவங்க இப்ப தீவிரமா விசாரிச்சுட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து ரஹானே தலைமையில இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையில நடந்துட்டு இருக்கக்கூடிய செகண்ட் டெஸ்ட் மேட்ச்ல சீனியர் பவுலரான அஸ்வின் ரொம்பவே சிறப்பா பந்து வீசிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த டெஸ்ட் மேட்ச்ல விளையாடுறதுக்குன்னே பிரத்யேகமா அவர் பிராக்டிஸ் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு பலரால் சொல்லப்படுது. கூடுதலா இன்னைக்கு பந்து அஸ்வின் சொல்ற எல்லாத்தையுமே கேக்குதுப்பா அப்படின்னு பல பேர் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவர் போட்ட 13th ஓவர்ல பால் எங்க வருதுன்னே தெரியாம தலை சுத்தி நின்னு போன பேட்ட ஒரு சொலட்டு சொலட்ட ஃபீல்டிங்ல நின்னுட்டு இருந்த நம்ம ஜட்டு வேகமா ஓடி போய் ஒரு கேட்ச் பிடிச்சாரு. அதனால மேத்யூ அவுட் ஆனாரு. மேத்யூ அவுட் ஆன கொஞ்ச நேரத்திலேயே ஸ்டீவ் ஸ்மித்தும் அவுட் ஆனாரு. இந்த ஒரு டெஸ்ட் மேட்ச் மூலமா அஸ்வின் அவரை ப்ரூஃப் பண்ணிருக்காரு அப்படின்னு கோலி கேப்டனா இருக்கும் போது 30 ஓவருக்கு அப்புறமா தான் அஸ்வினை கூப்பிடுவாராம் பவுலிங் பண்றதுக்கு. பல முறை அஸ்வினை கோலி புறக்கணிச்சிருந்தாலும் இப்ப கூட துணை கேப்டன் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்த அஸ்வினுக்கு கொடுக்கவே இல்லையா. கோலி இல்லாத நிலைமையில அஸ்வினுக்கு ரஹானே கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை அஸ்வின் செம்மையா பயன்படுத்திருக்காரு. சோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட அஸ்வின் கோலிக்கு தகுந்த ஒரு பதிலடியை கொடுத்திருக்காரு அப்படின்னு இப்ப நெட்டிசன்ஸால சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மிஸ் பண்ணிட்டோம், பட் செகண்ட் டெஸ்ட் நாம தான் அடிக்கிறோம் அப்படின்னு கிரிக்கெட் ரசிகர்களால இந்திய அணி புகழப்பட்டு வந்துட்டு இருக்கு. மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நியூஸ் கிளிட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நியூஸ் கிளிட்ஸோட இணைஞ்சிருக்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க.